Experience Singapore this summer at ₹54,999 only with GT Holidays, Tamil Nadu's number one travel company. இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் மீது போலீஸ்ல பரபரப்பு புகார் வந்திருக்கு. இதனால ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அண்மையில டெல்லியில நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல் மொழி குழுவோட 37th கூட்டம் நடைபெற்றுச்சு. அந்த கூட்டத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகையில, இந்தி பேசாத மாநிலங்களும் இனி இந்தி பேச வேண்டும், ஆங்கிலத்துக்கு மாற்றாக இந்திய கொண்டு வரும் நேரம் வந்துச்சு, இந்தியாவோட அனைத்து மாநிலங்களும் ஆங்கிலத்துக்கு மாற்றாக இந்திய பேசணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இது நாடு முழுக்க மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதனையடுத்து சமூக வலைதளங்களில் மாநில மொழிகள் பற்றிய உரிமை குறித்து பல்வேறு நபர்கள் மத்திய அரசுக்கு எதிரான தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வந்தாங்க. இதற்கிடையில இந்தி திணிப்புக்கு எதிராக இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானும் தன்னுடைய குரலை கொடுத்திருந்தாரு. கடந்த 8th இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தமிழனங்கு அப்படிங்கிற தமிழ் தாய் படத்தை வந்து பகிர்ந்துட்டு இருந்தாரு. அந்த புகைப்படத்தில் தமிழ் தாய் கையில வேலோட ஆக்ரோஷமா காட்சி தந்துட்டு இருந்தாங்க. அந்த வேலோட முனையில தமிழின் சிறப்பு எழுத்தான லா இடம்பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில நேற்று சென்னையில வசிக்கும் முத்து ரமேஷ் என்பவர் ஏ ஆர் ரஹ்மான் மீது ஆன்லைன் வாயிலாக போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்றை கொடுத்திருக்காரு. அந்த புகார்ல இழிவாக வரையப்பட்ட தமிழன்னையின் படத்தை சமூக வலைதளங்களில் வெளியிட்ட இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பல நாடுகளில் வாழும் தமிழர்கள் தமிழன்னைக்கு கோவில் கட்டி தெய்வமா வழிபட்டு வர்றாங்க, தமிழ் அறிஞர்கள் தமிழன்னையோட படங்களை அழகாக ஓவியங்களாக வரைந்து வெளியிட்டிருக்காங்க, ஆனா ஏ ஆர் ரஹ்மான் வெளியிட்ட தமிழன்னை ஓவியம் தலைவிரி கோலத்தோட இருக்கு, இது உலகத்தின் பல பகுதிகளில் வாழும் தமிழர்களை கொச்சைப்படுத்தும் செயல், எனவே சட்ட ரீதியாக ஏ ஆர் ரஹ்மான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கிடையில அனிருத், சிம்பு போன்றவர்கள் தமிழால் இணைவோம் ஹேஷ்டாக் தமிழ் கனெக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஏ ஆர் ரஹ்மான் போலவே இந்திக்கு எதிர்ப்பான குரலாக பார்க்கப்படுது. அண்ட் ஏ ஆர் ரஹ்மான் போட்ட ட்விட்டுக்கு ஆதரவு தரும் விதமாக அமைஞ்சிருக்கு. இந்தி எதிர்ப்பு கொள்கை குறித்து, அதாவது அமித்ஷா பேசினது குறித்து, மாநிலங்களும் இந்தி கற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது குறித்து உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. Experience Singapore this summer at ₹54,999 only with GT Holidays, Tamil Nadu's number one travel company.